இவ்வளவு நுணுக்கமா கபடி விளையாடுறிய? யாரு நான் கத்து கொடுத்தா? ஐயா, அது சுரா சங்கர்யா, என் ஃப்ரெண்டுயா. ஆனால் தொழில் எனக்கு குருயா. இன்னைக்கு காலில் அவருக்கு சுளுக்கு, இல்லைன்னா யாரா இருந்தாலும் சுளுக்கு எடுத்துருவாருயா. சுரா சங்கர்னா சும்மாவா அப்படின்னு ஊரே சொல்லுதுயா. ஆமாயா. சுரா சங்கர் பேரே மிரட்டலா இருக்கு தம்பி. பார்த்தா எறா மாதிரி தான் இருக்கீங்க. பெரிய ஆளா இருப்பீங்க போல தம்பி. உங்க காலு சுளுக்கு சரியானதுக்கு அப்புறம் உங்க கூட கபடி ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன சொல்ற? இன்னும் 6 மாசத்துக்கு சுளுக்கு சரியாகாதீங்க. அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் விளையாடுவோம். என்ன தம்பி? விளையாடலாம். இவங்க ரெண்டு பேரையும் சரவண கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க, வாங்க போலாம். டேய் கட்லா, சொல்லுண்ணா. திமுங்கலம் ஒண்ணு கரை ஒதுங்கிருச்சேன். சங்கத் தலைவர் நம்மள தாண்டா இழுத்து கரையில போறது கூப்பிட்டு. சரிண்ணா, சாயந்தரம் வாங்கடா, எல்லாரும் போய் இழுத்து போட்டு. திமிங்கலம் தூக்குற மூஞ்ச பாரு. ஊர்ல புதுசாக தந்துடக்கூடாது. யாரா இருந்தால் கப்பல்ல வந்து ராஜா இங்கேயே வந்துட்டாரா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. போய் ரெடி ஆகுற, கோயிலுக்கு போற. சுரா சங்கர் சும்மாவா மாப்பிள அவன்? வாங்க சார், மாலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாங்கிங்க சார், வாங்க. வாப்பா, பூ வாங்க. மாலை வாங்குவாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? இந்த கீழ சகதி இருக்கு, பாத்து நில்லுங்க. மாலை ஒரு அர்ஜென்ட் தட்டு எடுத்துக்கப்பா. டேய் பரதேசி பண்ணாடா. டேய் உன்ன யார் வெளிய வரும்போது வெள்ளை கலர் டிரஸ் போட சொன்னா? போ, இந்த குளத்துல போய் முங்கி எடுத்து வா. என்ன பா, கூட்டி போய் ஒரு புடவை எடுத்து கொடுக்குறியாக்கா? சரி, நீ போய் ஒரு புடவை எடுத்து கொடுமா, நான் போய் தண்ணி போட்டு வந்துறேன். டேய் மாலை எடுத்து தள்ளி வைடா. இந்த போடு போடுற. டேய் நீ மீன் வைக்கத பாத்த, அத அப்படியே மாத்தி பூவா போட்ட, அவ்வளவுதான். சார் வாங்க சார், வாங்க சார், வந்து பூ வாங்கிட்டு போங்க சார். இம்பிய படிச்சிருக்கல, நமக்கு படிப்பு தூரம். சார் வாங்க சார், வாங்க சார், வந்து பூ வாங்கிங்க சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க. மாலா 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 மாலா. டேய் காலையில இருந்து நானும் பாக்குறேன், எல்லாரும் என்னைய தலைச்சிட்டு இருக்கீங்க. இண்டிகா கார்ல வந்தா பெரிய ஆளா நீ? இன்னைக்கு பாரு உன் என்ன பண்றேன்னு. சுரா சங்கர்னா சூப். இவர் ராஜாவோட அப்பா வாச்சு. இதுதான் இவங்கடா. என்னடா இவன் சொன்ன உடனே ஒரு அம்மா புது சிலையை கொடுத்து விடுதுன்னு நினைச்சேன். முட்டாப்பைய, இந்த படித்த பரதேசிகளுக்கு கௌரவம் கௌரவம் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுவிட்டு ரோட்டில் திரியிறதே புலப்பா போச்சு. இவனை சாதாரண ராஜான்னு நினைச்சா மகர் ராஜாவா இருக்கா? இந்த வீட்டை வித்தா குற்றவு தேர்தல் லட்சிச்சு நம்ம தலைவனாயிடலாம். தங்கச்சியோட உள்ள பூந்தர்றேன். சுரா சங்கர்னா சும்மாவா? சொல்லுங்க தலைவரே,
ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம கடமா மோகனுக்கு உன் தங்கச்சியை பொண்ணு கேட்டு போகலான்னு வந்தோம். ஏன் தங்கச்சி எந்த பொண்ணு தெரியும்? அதுகிட்ட போய் எந்த பொண்ணை பற்றி கேட்க போறீங்க? என்னப்பா கிண்டலா, உன் தங்கச்சியை தான் கடமனுக்கு பொண்ணு கேட்டு போகலான்னு வந்திருக்கோம். அப்படி சொல்லுங்க. சரிங்க தலைவரே, நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பேச்சை மீற முடியுமா? இந்தா இப்போ போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். கடலரசி சும்மாவா? பாத்தியா இப்படி ஓடுறேன்னு? பொண்ண சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. தலைவர் மாப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவரே, பொண்ணு கொஞ்ச நேரத்துல மேக்கப் போட்டு வந்துடும். 2 நிமிஷம் நாளைக்கு உன்னதா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிக்கல. இப்போ சொல்லுண்டா, உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன்டா. காஞ்சி போன கரோட தான் கிடைப்பான். யோ, நீலாம் பெரிய முடிச்சிடாயா? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சாப விட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இங்கே பார்த்தியா எப்படி லட்டு மாதிரி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கேன்னு. இன்னைக்கு சொல்கிறேயா, என் தங்கச்சிக்கு அவன் தான் மாப்பிள்ளை. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஏ கடமா, உங்களால் லேட் டி செட் இருக்கிறது இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். ஒழுங்காக கழட்டி போட்டு டவுசரை மட்டும் வரைக்கும் ஓடு. போ போ போ. பீச்சில் ஒரு ஈக்காக்கா கூட இல்லைடா, அநியாயத்துக்கு பண்ணுறீங்கடா. அங்கே பாருண்ணா, ஒருத்த நம்ம ஏரியாவில் வந்து ஃபிகர் ஓட்டிகிட்டு இருக்கான். டேய், யாரா அந்த பொடி என் ஏரியாவுக்கு புதுசாக இருக்கான்? நானும் பார்த்தது இல்லைண்ணா. இன்னைக்கு ஏரியாவுக்குள்ள ஒரு குலை உழுக போகுது. நம்ம என்ன பொருள் எடுத்து வந்துடுவா? இந்த பொடி பயிலுக்கு போய் பொருளுங்கிற சுராசங்கரோட கையே போதும். 3 மணி நேரமா பசங்க படாம செக்கு மாடு எந்திரா. என்னடா சொன்ன? உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி இருந்தா எந்திரிச்சோன்னே வேற மாதிரி இருக்க. பரவாயில்ல, நீ பேசுப்பா. உனக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால அதான் ஒழுங்கா சும்மா வாக்கிங் போக வந்தே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கொன்றோம். நான் ஒழுங்கா உட்காந்துருக்கே. அண்ணே, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேனே. டேய், செருப்ப பாத்துக்கடா. நான் இந்த ஏரியா தாதா தாதா. நீங்க நான் பத்திரமா பாத்துக்கிறேனே. பாலிஷ் கூட போட்டு வைக்கிறேன். தானாவா மூஞ்ச பத்தியா? பாய்க்கா. ஐயோ, ஏரியா காரங்க பார்த்தா என்ன சர்ச்சுக்கு செருப்பு டோக்கன் போட விட்டுருவாயிலே. சுராசகர் சும்மாவா? சுராசங்கர் எப்படி பார்த்தா அசிங்கமா நினைச்சுவானே. என்ன சுரா, அடி பிரிச்சிட்டாங்களா? பாடுறா, ஒன்று எதுனா உசராச்சா? என்ன சொல்லவே இல்லை. தங்கச்சி சேர முடிச்சிருச்சு, அதான் செருப்பு கழுவி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அங்க கடலுக்குள்ள ஒரு கிடமாடு சல்சா படி இருக்கு பாருறா. அது இனிய முட்டு முட்டு முட்டிடுச்சுடா. ஒரே புதி தாண்டா, புதிகளை உடச்சாண்டா. சுராசங்கரா சும்மா ஒரு வார்த்தை சொல்லு. நம்ம அடி வாங்கினதை கண்டிப்பா ஏரியாக்குள்ள சொல்லி கேவலப்படுத்திடுவோம். இவனும் அடி வாங்கிட்டான்னா சரிக்கு சரியாயிரு. மாதிரி ஆளுங்களை அடிச்சு அடி மாட்டுக்கு துப்பாக்கி அனுப்புறவன் தான்டா நானு. இன்னிமே உன்னை சுராசங்கர் கோட்டைக்குள்ள பார்க்கவே கூடாது. சுராசங்கர்,
உன்னை ஏதோ சாதாரணமா நினைச்சேன். உன் தங்கச்சி தெரியாம கருவாடு திட்டி போட்டேன், மன்னிச்சிருப்பா. காக்காமணி ஆளே அடிச்சிட்டே பா நீ. காக்காமணியோட ஆளா? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. காக்காமணி மகன் சரணுடைய ரைட் ஹேண்டரா அவன். சரவணனா? அவங்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிற. சுரா சங்கர்னா சும்மாவா? நீ அசத்துற அசத்து. டேய், இப்ப இருக்கிற காக்காமணியோட ஆள் அடிச்ச? யார் காக்காமணி? பக்கத்து கூப்பத்துல போட்டு செய்யறவன்டா. அவனுக்கு அது சைடு பிசினஸ் தான்டா. ஆள போடுறதாண்டா மெயின் பிசினஸ். காக்காமணியோட ஆளையே கை விஷ்டியடா. தேடிடிச்சுட்டு வர்ற சரவணனே அடிச்சிருக்கடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க போட்டடா. சுராசங்கர், என்ன நடக்குது? எனக்கு கெட்ட நேரம் நடக்குது. நடக்கட்டும், நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும். தலைவரே, வந்த விஷயம் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப நேரம் கடை முன்னாடி நீங்க கடை பூட்டி நினைச்சு எல்லா கஸ்டமரும் வெளியே போயிருவாங்க. ஏய், என்ன நக்கலா? ஒரு சந்தோஷமான விஷயம், காக்காமணி தலைமையில நாளைக்கு படகு போட்டி நடக்க போகுது. 10 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம டீமை ரெடி பண்ணிக்கோ. கட்டுமானத்தை அனுப்பியாச்சு. தலைவரே, எனக்கு 1008 வேலை இருக்கு. விஷயம் தெரியாம பேசாதீங்க. போல இடத்த காலி பண்ணுங்க. போய் அவங்களை விளையாட சொல்லுங்க. டேய், இது மண்ணோட கௌரவத்தடா. தலைவரே, நம்ம டீம் இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்கு? தம்பி, போட்டியில கலந்துக்கிறது முக்கியம். ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஒரு வருஷம் கூட ஜெயிச்சது கிடையாது. ஏய் சுரா, தலைவரே நீ வாங்க போற. நானும் என்ன முறைக்கிற? இனிமே இந்த குப்பத்தை விட்டு ஒரேடி எடுத்து வச்சா உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். எங்கயா ஓடி போயிரு. என்ன சுத்தி ஏதோ சதி நடக்குது. அப்பா என்ன பண்ணாலும் தெரியல. போன் இருந்தா குடுச்சு. ஓடி போறதுல எந்த பிரச்சனை இல்ல. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி போற உயிர் உனக்காக போன சந்தோஷம். போட்ட வெளியிலே போட சொல்லு. என்ன முடிச்சு உன் மாமனார் வீடு சிமெண்ட் புசாம இருக்கு. கமலர், எப்படி இருக்கு? ஷோல்டர் அவையா ப்ளீஸ் மூடிட்டு வந்தா சொல்லுவாங்க. யாராவது பா. என்னோட மாமா. என்ன வீடு பழைய மியூசியம் மாதிரி இருக்கு. உட்காருங்க மாமா. என்னோட கொலீக்ஸ் உட்காரு, நான் வந்துடுறேன். ஏண்டா இவ்வளோ சைலண்டாக இருக்கீங்க? ஏதாவது சாப்பிடணும் போலியே இருக்கு. டேய், டைம் ஒன்று இருக்கு, டைமிங்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்துலேயும் நீ தப்பு பண்ணுற. முட்டா
அப்படியே உங்களை மாதிரி இருக்கான். கிஃப்ட்டுங்கடா மச்சி. பில் போடலா? பொய்யா எழுத போற? பொய்யால. அப்பா ரெடி ஆயிட்டாங்க, சாப்பிட்டு சொன்னாங்க, வந்துடுறாரா? சாப்பிட போ சொல்றாரா? அது என்ன கோடுவிடா? ஆமா, வேணா இன்னொரு தடவை சொல்ல சொல்லுமா? சேம் ஸ்மெல். காவியா, முட்டையை பற்றி தெரியும்ல, அது பிச்சு எப்படி இருக்கான்? சாரி சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல. அது சுனல், இது பிரேம், பாபு, ஷோல்டர், மோகன், அது வணக்கம் சார். ராஜ், ஹலோ அங்கர். லாஸ்ட் டைம் மீட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் ஒன்றும் டிராஃபிக் இல்லையே. மாட்டான்டா. கிச்சன்ல பாரு. சரி, என்ன வேணும்னு பாருமா. எப்படி வந்தீங்க? என் கார்ல தான் அங்கில். ஐயோ, ராஜ் கார் என்னாச்சு? கார் இன்னும் வாங்கலை. எப்போ வாங்க போகிறீங்க? ஒரு 2 இயர்ஸில். கமிட்மெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு. அது காலிஃப்ளவர். காலிஃப்ளவரே சிக்கன் மாதிரி இருந்தா சிக்கன் எப்படி இருக்கும்? சிக்கன் மாதிரி இருக்கும். இப்போ எது நீ தேவையில்லாமல் இவ்வளோ பில்டப்பை கொடுக்குற? ராஜ் காவியா மேரேஜ் பற்றி பிளான் பண்ண வேணாமா? இதுதான் கல்யாணத்தை பற்றி பேசுறல. இப்போ பாரு அங்கில், காவியா மேரேஜ் எப்படி பண்ணலான்னு இருக்கீங்க? ஐயரை வச்சுதா? ஐயோ, ஒரே நகைச்சுவையாக பேசுகிறீர் அங்கிள். ஐ, நமக்கு தான் போ. எனக்கா தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. காவியா மேரேஜா? காவியா தான் டிசைட் பண்ணுவா. இல்லை, உங்கள் ஒப்பீனியன் ஒன்று இருக்கும்ல. அவ கேட்டா நான் ஒப்பீனியன் சொல்ல போகிறேன். நாய் வரதுக்கு முன்னாடி கல் எடுத்து தெரியக்கூடாது. இல்லை, நாய் வந்தால் கூட இது கல் எடுத்து தெரியணும். காவியா முட்டை வைக்கல. ஓ சாரி. கல்யாணத்தை பற்றி பேசுகிறானா? இப்படியா பேசுவாங்க? நாய் வருது, நரி வருது. அவர் பேச தரலடா. எப்படி பேசுறது? அவர் காவியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாரு, இல்லைன்னா வேற மாதிரி பார்க்குறாரு. குழம்பு என் பக்கம் தள்ளுங்கன்னு அது கூட செய்யல தெரியுமா? டே முட்டை நாய, அவங்க வீட்டில் எல்லாரும் பேசா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ காரில் ஏறும்போது உன் மாமனார் வந்து தலையை சுரிஞ்சிக்கிட்டே, மாப்பிள்ள கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசாமல் போகிறீங்களேன்னு சொல்லுவார் நினச்சியா? அதுக்கு தான் வந்திருக்கோம்னு தெரியும். நான் அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுறாரா? எங்கள் அப்பா சங்கோஜ கூச்சம் சாப்பாட்டுக்கு தருத்தணும்னுவார். அவங்களாம் பெரிய இடம், நம்ம நேரடெல்லாம் பார்க்கக்கூடாது. பிச்சைக்கார மாதிரி, ஐயா உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியான்னு காலில் விழுந்துடணும். என்னாலலாம் அது முடியாதுரா? முடியாதுனா அது ஏன் இவ்வளோ தூரம் வரணும்? ஸோ நீ என்ன பேசணும்னு எதிர்பார்த்தியோ அதை பேசலை. என்ன பேசக்கூடாதுன்னு எதிர்பார்த்தனோ அதை பேசினாரு. சியா, சூப்பரா சூப்பரா. நான் அப்படி பேசக்கூடாதுல்ல, டக்குன்னு வாய் விட்டேன். ஆனால் அந்த ஆள் டபுள் கே மாட்டான்டா. என்ன கிட்டவன் ஆகிட்டான். நம்ம என்னதான் இருந்தாலும் ஊருக்காரன் தானே. காவியாவை கட்டித்தரலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. நம்மகிட்ட சரின்னு சொல்ல மாட்டாரு, அவகிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. சரி, காஃபி சாப்பிடலாம். சொல்றேன், சாப்பிட்றா. நான் அப்படி பேசக்கூடாதுல்ல, டக்குன்னு வார்த்தையை விட்டேன். நான் அவங்க தான் ஸ்பேஸே தரலையே. ஆமாடா, அவர் காவியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாரு, இல்லைன்னா வேற மாதிரி பாக்குறாரு. குழம்பை இந்த பக்கம் தள்ளு. இன்னும் 300 கிலோமீட்டர் போகணும்டா. அறிவு கெட்டவனே, செத்துருவோம். தெரிஞ்சுக்க. என்னடா திரும்ப வரலடாயா? சரியில்லடா. வெள்ளை கத்திரிக்காய் மாதிரி ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணியிருக்கான். பார்த்தா அமெரிக்காவா? நீ பார்த்த? என்ன பிரச்சனை பேசுனியா? அப்பப்போ இப்படி தானே இருப்போம். சரியாயிடும். என்கிட்ட நார்மலாக தான் இருக்கான். அவர் ரேஞ்சுக்கெல்லாம் அவங்ககிட்ட தொங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு வந்தால் எப்பவுமே இப்படி தான் இருப்பான். சரிடா, பேச வேண்டியதானே? நான் ஏதாச்சும் கேட்டால் அவகிட்ட பதில் இல்லை.
அவள் ஏதாச்சும் கேட்டால் என்கிட்டேயும் பதில் இல்லை. நான் பேசுறது என்னாச்சு?